Hi my dear friends and cuties, welcome back to my channel Kavita Kavi. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோம்மேட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிஷ்யூ பேப்பர் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அது இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்காக போடுறது உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஷ்யூ பேப்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி செஞ்சு ட்ரை பண்ண டிஷ்யூ பேப்பர் பாருங்கள். இதுதான் நான் செஞ்ச டிஷ்யூ பேப்பர். பார்க்க டிஷ்யூ பேப்பர் மாதிரியே எஃபெக்டாக பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் மாதிரியே தான் இருக்குது, ரொம்ப லேசாக இருக்குது. டிஷ்யூ பேப்பர் செய்ய தேவையானது என்னென்னா, பேப்பர். இந்த பேப்பருக்கும் இந்த டிஷ்யூ பேப்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களா. இந்த பேப்பர் மட்டும் இருந்தாலே போது ரொம்பவே சிம்பிளான இந்த டிஷ்யூ பேப்பர் வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ செய்யலாம். குட்டீஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க, வெறும் பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ ப்ளீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டா நான் டிஷ்யூ பேப்பரில் எப்படி ஃப்ளவர் செய்கிறதுன்ற ஐடியா உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பர் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த மாதிரி வச்சு கசக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி கசக்கி கசக்கி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கசக்கிக்கோங்க. அப்படி கசக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டிஷ்யூ பேப்பர் வந்து கிடச்சிரும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஹோம்மேட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற எல்லா ஹோம்மேட் ஐட்டம்ஸ், கிராஃப்ட், ஆர்ட், எக்ஸ்பிரிமெண்ட், கோலம், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கசக்கிக்கலாம். கசக்கும் போது பார்த்து பேப்பர் வந்து கிழிச்சிடாதீங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா கசக்கிடுவாங்க. இப்போ வந்து நான் கசக்கிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா கசக்கியாச்சு. இன்னும் நல்லா எனக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படி தெரியுமா, தெரிஞ்சு பண்ணுங்க. வச்சு நல்லா இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா, தேய்க்கும் போது பார்த்து கிழிச்சிடாதீங்க. பொறுமையாக வச்சு வச்சு தேய்ச்சிங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடெல்லாம் பண்ணல, நான் உங்களுக்காக ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி தேய்க்கிறேன்றது. இப்படி வச்சு நல்லா இப்படி பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க, கிளியாத மாதிரி. இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்ச பேப்பர் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்ம காமிக்கிற பேப்பர் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா கசக்கிக்கோங்க, அப்போ தான் ஆக்சுவல் டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும். இதில் வந்து நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், 2 மெத்தட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் நான் இப்போ சொல்கிறேன், சாரி மன்னிச்சிடுங்க, நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 மெத்தடுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து செகண்ட் மெத்தட்குள்ளே போகலாம். அவ்வளோதான், இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடங்கியிருக்கும், அதை நல்லா விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம 3 டிஷ்யூ பேப்பர் செஞ்சுருந்தேன். அப்படியே எனக்கு ரியலாக பார்க்க டிஷ்யூ பேப்பர் மாதிரியே தான் இருந்துச்சு. வந்து 3 டிஷ்யூ பேப்பர் செஞ்சுருக்கேன். 1, 2, 3 பாருங்க. இந்த பேப்பருக்கும் இந்த டிஷ்யூ பேப்பருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, பட் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட்குள்ளே போகலாம் வாங்க. செகண்ட் மெத்தட் செய்ய நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர். இப்போ வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்தாச்சு. இதையும் அதே மாதிரி தான் எந்த மெத்தடும் இல்லை, கசக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கசக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் செஞ்சுட்டேன். பட் வந்து டிஷ்யூ பேப்பர் லுக் கிடைக்கல, பட் டிஷ்யூ பேப்பரோட அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு. இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கிறனால பார்க்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி தெரில, பட் வந்து கண்டிப்பாக அப்படியே டிஷ்யூ பேப்பர் தொட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கு. அவ்வளோதான் நம்மளோட டிஷ்யூ பேப்பர், ஹோம் மேட் டிஷ்யூ பேப்பர் செஞ்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஜிப்லாக் கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து முன்ன செஞ்சோல அதையும் சேர்த்து இது கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா பேப்பர்லேயே செஞ்சுக்கோங்க. பேப்பர் பார்க்குறதுக்கு நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் செய்யறதுன்னா பேப்பரில் செஞ்சுக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வீடு க்ளீன் பண்ணணும், துடைக்கணும், டிஷ்யூ பேப்பர் வச்சு வேறு ஏதாச்சும் ஒர்க்கை அந்த மாதிரி ஏதோ ஒன்று துடைக்கணும்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் செஞ்சுக்கலாம். இது வந்து பெஸ்ட் ஐடியா தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஜிப்லாக் கவருக்குள்ளே போடலாம். பாருங்க, டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே போட்டோ செஞ்சாச்சு. வந்து மேலே வந்து டிஷ்யூ பேப்பர்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர்னு எழுதியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.